வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆட்டுக்கறியில சுக்கா பண்ண போறோம். எப்பவும் போல நம்ம டுபாங்கூர் மாஸ்டர் தான் பண்ண போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க பார்க்கலாம். வெட்டி வச்ச கறியை இப்போ வந்து தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசிக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போட்டு என்றைக்குமே நல்லா ரொம்ப டீப்பாக நல்லா அலசினா தான் வந்து கறியோட அந்த ரா ஸ்மெல் வந்து வராது. நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் ஸ்மெல் வராது. இல்லைனா குழம்பு வைக்கிறப்பையோ இல்லை வறுவல் பண்ணுறப்பையோ நம்மளுக்கு ஸ்மெல் அடிக்கும். அதனால தான் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறது கறியை. இப்போ சூடத்தை வச்சு தெய்வீகமாக நம்ம வந்து சமையல் ஆரம்பிப்போம். வடை சட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கறியை வேக வச்சுருக்கிறக்கா கறியை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். மட்டன் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கறியில் நல்லா எல்லாமே வந்து மசால் கலக்கிறதுக்காக நம்ம நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். வேகிறப்போ வந்து அந்ததோட ஸ்மெல்லே வந்து வேறு லெவலில் இருக்கும். கறியிலையும் போய் நல்லா சார்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கறி நல்லா உருண்டு வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்துட்டுருக்காருன்னு அர்த்தம். இப்போ தலைவர் மூடி வச்சுக்கலாம். இப்போ கறி இப்போ நல்லாவே வெந்துருச்சு. நல்லா எலும்புலேருந்து கறி நல்லா பிஞ்சே வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ். கறி நல்லாவே வெந்துருச்சுங்க. பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். மட்டன் சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வடைச்சட்டியை வச்சிடலாம். சும்மா சூப்பராக ரெடி பண்ணுறாங்க மட்டன் சுக்காவை. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ml இருக்கும். சோம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு நல்லா பொரியணுங்க. நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஆயிலில் வந்து சோம்போடைய ஸ்மெல்லு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் ஆகும். நம்ம கறி போடுறப்போ சூப்பராக இருக்கும் அது ஸ்மெல்லு. வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச கறியை ஆட் பண்ணிக்கலாம்.
வேக வச்ச கறியோட தண்ணியை வந்து எப்பயுமே வச்சுருங்க, ஏன்னா அதில் தான் வந்து அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். ஏன்னா அதையும் தான் நம்ம ஊற்றி சமைக்க போகிறோம். ஸோ அதை ஊற்றி சமைக்கிறப்ப ஃப்ளேவர் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும், சூப்பராக இருக்குங்க சமைச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த ஆயிலே வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். தனி மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இதாங்க தேவையான மசாலா. இப்போ கிண்டிடலாம். இதே நல்லா அந்த ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அந்த இன்க்ரீடியன்ஸோட ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியவே இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி சுண்ட கறியில் வந்து நம்மளுடைய மசால்ஸ் எல்லாம் உள்ளே நல்லா டீப்பாக போயிட்டு ஆட் ஆகிடும். ஸோ மட்டன் சுக்கா வேறு லெவலில் வருங்க, நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்க. இப்போயும் எப்படி இருக்குது பாருங்கள், கறி நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணி நல்லா சுண்டி நல்லா அடி பிடிக்கிற ஸ்டேஜுக்கிட்ட வந்துட்டுருக்கு. ஸோ இதை இன்னுமே நீங்கள் நல்லா டீப் ஃப்ரையில் நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும். திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை பரட்டி விட்டுட்டு இறக்கிடலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மறந்துடாதீங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. மட்டன் சுக்கா செஞ்சு முடிச்சோம். சீரியஸாக வேறு லெவலில் இருக்குங்க. டுபாகூர் மாஸ்டர் வந்து அப்போலேருந்து ஒரு பீஸ் கூடான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. சத்தியமாக தரமாட்டேன், வேறு லெவலில் இருக்குது. காரம் சொல்லவே கூடாது, அந்த அளவுக்கு அப்படியே வேறு லெவலில் இதாக இருக்குது. இப்போ என்னென்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முக்கால்வாசி நாங்களே முடிச்சிட்டோம், நாங்கள் 2 பேரும் மட்டுமே உட்காந்து. மாஸ்டருக்கும் கிடையாது, கேமராமேனுக்கும் கிடையாது. ஓகேங்களா? இனிமேல் மட்டன் சுக்கா சாப்பிட்டு முடித்தாச்சு, வேறு லெவலில் இருக்குது. நம்ம டுபாகூர் மாஸ்டர் எப்பயுமே செம்மையாக செய்வார், இது இப்போ வேறு லெவலில் செஞ்சிட்டார், சூப்பராக செஞ்சிட்டார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான டிங் டிங் டிங்னு தட்டி விட்ருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய். ஒரு நான் பீஸ் சாப்பிட்டுறேன். ஏய் இப்பயாவது குடுறா. முடியாதா? நீ தானே செஞ்ச, அதனால தான்டா கேட்குறேன். அதனால தான் உனக்கு ஏய் எச்சு கொடுக்குறா, ஒன்று கொடுறா.